இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2024 அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். ஃபகத் கால் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஸதக அல்லாஹுல் அதீம். அன்பார்ந்த இஸ்லாமிய நேர்களே, சகோதரர்களே, டிஎன்எஸ் மீடியாவின் ஷஹ்ருல் குர்ஆன் நிகழ்ச்சியோடு இன்னும் ஒரு ரமலானில் உங்களோடு இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நேர்களே, இந்த வருடமும் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கியதற்கு படைத்த வல்லவன் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னை ஏற்றுக்கொண்டவர்களே, மறுமையையும் தொழுகையையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பினவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நான் நோன்பை விதியாக்கி இருக்கிறேன். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு நோன்பை விதியாக்கியது போன்று உங்கள் மீது நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். தத்தகூன், இந்த நோன்பு நோற்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் பயபக்தி உடையவர்களாக மாறலாம். மாறுவதற்காக வேண்டியே அல்லாஹ் நோன்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது முஸ்லிமில் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், இதா ஜா ரமலான் فتحت ابواب الجنه وغلقت ابواب النار وسفلت الشياطين. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் உலகத்திலே ஒரு விதமான மாற்றம் ஏற்படுகிறது. எவ்வாறான மாற்றம் என்றால், சொர்க்கத்தின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நரகத்தின் வாயில்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. அட்டூழியம் பண்ணும் சைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார் என்ற செய்தியை நாம் முஸ்லிமில் பார்க்கிறோம். சகோதரர்களே, 11 மாதங்களில் இடம்பெறாத ஒரு அதிசயமான ஒரு பேர் அருளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ ஜல்ல ஜலாலுஹு இந்த ரமலானுடைய மாதத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் விசேஷமானதாக ஆக்கி தந்திருக்கிறார். இந்த மாதத்துக்கு பல பெயர்கள் இருக்கிறது. ஷஹ்ருல் ரமலான், ஷஹ்ருல் குர்ஆன், ஷஹ்ருல் மக்ஃபிரா, ஷஹ்ருல் ரஹ்மா என்றெல்லாம் நிறைய பெயர்கள் இருக்கிறது. இந்த மாதத்தின் ஊடாக குர்ஆனுக்கும் இன்னும் ரமலானுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதாவது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ர் என்ற கூடிய இரவில் தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இதற்கு இரண்டு விளக்கங்கள் கொள்ளலாம். ஒன்று, 7வது வானம் பைத்துல் இஸ்ஸா வரைக்கும் முழுமையான குர்ஆன் இறக்கப்பட்டு 23 வருடங்கள் காலங்காலமாக குர்ஆன் மனிதருக்கு சமுதாயத்துக்கு தேவைக்கேற்றவாறு இறக்கி வைக்கப்பட்டது என்பது ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற சூரா ரமலானில் இறங்கி வைக்கப்பட்டது. எனவே இந்த குர்ஆன் மாத்திரமல்ல, ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட சுஹஃபுகள், அது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், நபி அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஏனைய நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட சுஹஃபுகளும் வேதங்களும் ரமலானுடைய மாதத்தில் தான் இறங்கி வைக்கப்பட்டது என்று தஃப்ஸீருடைய உலமாக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். எனவே சங்கையானவர்களே, இந்த மாதத்திலே அதிகமாக நாம் குர்ஆனை ஓதுவதோடு குர்ஆனுடைய தொடர்புகளை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்வோம். சங்கையான ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் அந்த முழு குர்ஆனையும் நாம் ஓதியவர்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து கொள்வோம். அதிகமாக நேரங்களை நாம் குர்ஆனில் செலவிடுவோம். வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய குர்ஆனோடு ஓதி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரத வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 1.
அல்லாஹ் விடத்தில் மிகச் சிறந்தவர் யார் என அல் குர்ஆன் கூறுகின்றது. அல்லாஹ் விடத்தில் மிகச் சிறந்தவர் யார் என அல் குர்ஆன் கூறுகின்றது. இதற்கான சரியான விடையினை இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வசலாம்.